அஜித் சார் மேல ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்றது உங்களாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமா நடிகர் என்ற ஒரு பிரபலம் மட்டும் இல்லாம நல்ல மனிதர் என்ற ஒரு புகழும் அவருக்கு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நேரத்தை வீணாக்காம அவரு மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ரீசெண்டா விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் வந்தது. பேட்ட படத்தோட ட்ரெய்லர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி எப்படியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதுன்றத நாம பார்த்தோம். இந்த மகிழ்ச்சிக்கு நடுவுல இப்போ விஸ்வாசம் மோஷன் போஸ்டர் 10 மில்லியன் பார்வைகளை தாண்டிருச்சாங்க. இதையும் ரசிகர்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நியூ இயர் போச்சு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் அஜித் ரசிகர்கள் கெத்தா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா, மதுரை சிட்டி டிராபிக் போலீஸ் மக்களுக்கு விஷ் பண்ணிருந்தாங்க Facebook மூலமா. அதுல அவங்க விஸ்வாசம் ட்ரைலர்ல வந்த முக்கியமான சீக்வன்ஸ போட்டோ ஷாட்டா எடுத்து போட்டு அது மூலமா மக்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இத பார்த்ததும் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன, ப்ரௌட் ஆஃப் ஃபீல் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல இப்போ அஸ்ட்ராலஜி படிச்ச ஒரு லேடி ஒருத்தவங்க கண்ணசச்சாலே விழுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஜாதகம் அஜித் சாரோடது. ரொம்ப மேடை பேச்சுகள்லாம் பேசிதான் அவர் அரசியலுக்கு வரணும்னு இல்ல, மக்கள் தலைவன்ற மாதிரி மக்களே அவரை கூட்டிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு அவரு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் சொல்லவா வேணும், ஃபேன்ஸ் எல்லாம் மாஸ்க் ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே இங்க இருக்காங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இது நான் முதல் படத்துல இருந்து சொல்ற விஷயம்தான். ஏன் அப்படின்னா, எனக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், தனி ஒருவன் சக்சஸ் மீட்ல